முகேஷ் அண்ணாவை தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய சேனல பார்த்துட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். ஒரு நல்ல ஒரு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, எதைய நோக்கி பயணிக்கிறீங்களோ, நிச்சயமா அதுக்கு உண்டான வழிவகைகள் அமையும். அதற்கடுத்தது ஃபர்ஸ்ட் முருகேஷ் அண்ணா, அதுக்கப்புறம் ஹக்கீம் அண்ணாவுடைய டீம் கிடைச்சது. மூன்று நாள் திருமலைக்கு வந்தோம். அதுக்கடுத்தது நல்லூர் வட்டம் அப்படிங்கிற ஒரு டீம், ஒரு டீம் நல்லா சொல்ல முடியாது, ஒரு கடல்ல தான் சொல்லணும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதற்குண்டான பாதை, நீங்க ஒரு நதியை மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா கடலை போய் சென்று அடைஞ்சிருவீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நானும் ஒரு 50 மனுக்கள் பக்கத்துல, 50 மேற்பட்ட மனுக்கள் பக்கத்துல நாங்க போட்டோம். எதுக்குமே பதில் கொடுக்கவே இல்லை. இவரு இந்த எனக்கான கொஞ்சம் குட்டியா தானே இருக்கு, எல்லாம் விளையாட்டு விளையாட்டு வச்சுட்டு இந்த புள்ள போட்டதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுப்போம். 50 மணி தொடர்ந்து நானும் விடவே இல்லை. ஒரு வருஷம் பக்கத்துல தொடர்ந்து ரிப்பீட்டடா போட்டேதான் இருந்தேன், பதில் கொடுக்கவே இல்லை. கடைசியில கமிஷன் போய் 2J கலாய்க்கு வந்துச்சு. தொடர்ந்து 3 கலாய்க்கு, ஒரே வாரத்துல 3 கலாய்க்கு எல்லாருமே தயாரா இருக்கும். உங்களுடைய பாதைகளும் வெற்றி
அது வடிவில்.